வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம படங்களில் பார்ப்போம், நம்ம வீட்டில் இருக்கிற சில சாமி படங்கள்லேயும் பார்த்தோம்னா, இப்போ எனக்கு எதுக்க ஸ்ரீ குரு சித்தானந்த சுவாமிகள் உட்காந்துருக்கிறாரு, அவர் ஒரு புளித்தோல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான படம் தான் நான் வீட்டில் மாட்டியிருக்கிறேன் என்னோடய இடத்துல. ஸோ இந்த முனிவர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் புளித்தோல் மீது மான் தோல் மீது அமர்வது ஏன், அதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா என்று ஒரு கேள்வி. இதற்கான பதில்னு பார்த்தோம்னா, நமது மதத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய தன்மைகள் ஆராய்ந்தறிந்து நமக்கு அளித்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதன் காரணமாகவே பல்வேறு சடங்குகளுக்கு அதனதன் பலன்களை பொறுத்து வெவ்வேறு பொருள்களை பயன்படுத்துமாறும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனாலேயே கடவுள் மீது ஆழ்ந்த பக்தியுடையோர் கடவுளின் வார்த்தைகளினால் வேத ராமங்களையும் அதன் சாரமான சாஸ்திரங்களையும் மிகுந்த நம்பிக்கையுடன் கடைபிடித்து வந்தார்கள். நாம் உபயோகிக்கும் செல்போனில் அவற்றின் பயன்பாடுகளுக்கேற்ப தன்மைகளும் மாறுபடுகிறது. அதுபோல பூஜைகளின் போது நாம் அமர்ந்து கொள்ளும் ஆசனங்களின் பொருட்டும் பயன்பாடுகள் மாறுபடும். பொதுவாக யோகத்தை விரும்புபவர்கள் புளித்தோலையும், ஜபசித்தியை விரும்புபவர்கள் மான் தோலையும், வஸ்திர ரோகத்தை போக்கவும் கம்பளம் துக்கத்தை விளக்குவதற்கும் ஆசனங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இறந்த மிருகங்களின் தோலாயிற்று என்ற குழப்பம் வேண்டாம். சாஸ்திரங்களில் ஒவ்வொன்றுக்கும் நமது நன்மைக்குரிய ஒரு காரணம் இருக்கும் என்று பரிபூர்ண நம்பிக்கையுடன் நம் தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். அதாவது யோகத்தை விரும்புபவர்கள், அதாவது யோகம் பெற வேண்டும் என்று விரும்பும் நபர்கள் புளித்தோலையும், ஜபசித்தியை விரும்புபவர்கள் மான் தோலையும், வஸ்திர ரோகத்தை போக்குவதற்கு கம்பளம் துக்கத்தை விளக்குவதற்கு கம்பளம் ஆசனங்களாக அமைத்து கொள்வது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் புளித்தோல் யோகத்தையும் மான் தோல் ஜபசித்தியையும் கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம்.